வணக்கம், வெல்கம் டு குமலம் ஸ்பெஷல். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்ட் அண்ட் க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பர் அண்ட் ஈஸியாக எப்படி நம்ம வீட்லேயே செய்யலான்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, நான், ரோட்டி அண்ட் தோசை கூட ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். வாங்க, இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிக்கும் போது ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸை இந்த கொதிக்கிற பாலில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தனியாகவும் நம்மளோட பன்னீர் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மொத்த பன்னீரும் நல்லா திரண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக வந்துருச்சு, பன்னீரும் தனியாக இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெல்லிசான துணியில் வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா பன்னீர் தனியாக எல்லாமே மேலே நல்லா ஸ்டோர் ஆகிடுச்சு. நம்ம வடிகட்டி வச்சுருந்த பன்னீர் மேலே நம்ம வந்து ப்ளெயின் வாட்டர் விட்டு அலசிக்கலாம். அப்போ தான் லெமனோட புளிப்பு சுவையில இல்லாமல் பன்னீர் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ பன்னீரை இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட எல்லாமே ட்ரை ஆகிட்டுருக்கும். இப்போ பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக வெட்டி நான் ஒரு பேன் வச்சு லேசாக வந்து பட்டர் விட்டு லேசாக வறுத்துக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அது கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நான் அதை வந்து லேசாக வறுத்துக்கிட்டேன். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் போல் பட்டர் போட்டிருக்கேன். இது கூடவே நாலு சின்ன வெங்காயம், நாலு பொடியாக வெட்டின தக்காளி, எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிரேவி அதிகப்படியாக தேவைன்னா நீங்கள் அதிகப்படியான வெங்காயம் தக்காளியுமே எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டுத்துமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கசகசா எடுத்துருக்கேன். பத்து முந்திரி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அரைச்ச பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையுமே இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட கசகசா, முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்லா கூலண்ட் ஆகட்டோன்ட்டு இதை நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவை தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப உருக வேண்டாம். நம்ம உடனேவே நம்ம அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம். நான் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை, ரெண்டு லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சமாக வதங்கும் போது அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன். குடமிளகா, ஒரே ஒரு குடமிளகா தான். அதை இதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குடமிளகா பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த வந்து குடமிளகா வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணும் போது இந்த கிரேவியோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டனாலும் விட்டுடலாம். ஸோ குடமிளகாயுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மசாலாக்களையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கசகசா, முந்திரி அண்டு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சது. இப்போ இது கூடவே நான் வந்து காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் இதையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்களில் நல்லா அந்த வந்து வெண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் போல் நான் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கிரேவி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சோன்னா நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் பொறிச்சு வச்சுருக்க நம்மளோட பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த கிரேவியோட பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த கிரேவியோட ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பன்னீரில் நல்லா இறங்கியிருக்கும். இதுக்கு இந்த கிரேவிக்கு மேலுமே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். அடுத்தது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியுமே ஆட் பண்ணுறேன். இதுவுமே கூட ஆப்ஷனல் தான். பட் இது போடுறதுனால அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கும்.
ஸோ நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களோட குட்டீஸோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு மூலம் ஸ்பெஷல். தேங்க்யூ.